அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலர் வந்து நான் எந்த ஒன்றுக்கும் எந்த மனுஷங்கிட்டையும் ஆலோசனை கேட்கவே மாட்டேன், ஏன்னா மனிதருடைய ஆலோசனை விருதா, யார் இடத்துல நான் எந்த அட்வைஸும் கேட்குறதே இல்லை, ஆண்டவர் தான் எனக்கு வழிகாட்டுவார், ஆண்டவருடைய ஆலோசனை மட்டும்தான் கேட்பேன். சில நேரங்களில் உண்மைதான், நாம் எந்த ஒன்றுக்கும் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கணும், ஆனால் மனித ஆலோசனைகளும் நமக்கு தேவை தான். ஆனால் மனித ஆலோசனை தேவை என்றால் மனிதர்களை சார்ந்து விடக்கூடாது. தேவன் மனிதர்கள் மூலமாக நமக்கு ஆலோசனை தர முடியும், ஆனால் அது தேவனால் மனிதர்கள் மூலமாக தரப்படுகிற ஆலோசனை தானா என்பதை நாம் அதிகமாக கவனிக்க வேண்டும். இப்போ மோசேயை பாருங்கள், அவ்வளோ பெரிய தேவ மனிதர், தேவனிடத்தில் நேரடியாக பேசி பழகி வாழ்ந்தவர் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் பெரிய ஆவிக்குரிய அனுபவம் எதுவும் இல்லாத அவருடைய மாமனார் மூலமாக அவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பார். நீ இந்த விதமாக ஜனங்களை நியாயம் தீர்த்து கொண்டிருந்தால் நேரம் பத்தாது, உனக்கு பலனும் பத்தாது, சரியில்லாமல் போயிடும். அதை நான் சொல்கிறபடி கேள்வி ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தார். ஆனால் அந்த ஆலோசனை மனிதன் மூலமாக தேவன் கொடுத்த ஒரு ஆலோசனை என்பதை மோசே புரிந்து கொண்டான். அதுபோல் வாழ்க்கையில் மனிதன்ட ஆலோசனை கேட்க மாட்டேன், இல்லை மனிதனிடத்தில் நம்ம ஆலோசனை கேட்கலாம். பலர் நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, ஆனால் எல்லா ஆலோசனையும் அப்படி எடுத்துக்கக்கூடாது. ஐயோ, என்னுடைய சொந்தக்காரர், என்னுடைய சொந்த சித்தப்பா, பெரியப்பா, என்னுடைய அண்ணன், என்னுடைய மனைவி அப்படிங்கிறதுக்காக போகக்கூடாது. எல்லோரும் சொல்லுகிற ஆலோசனைகளை நம்ம கேட்கணும், அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். நீங்கள் எல்லாம் எனக்கு ஆலோசனை சொல்லாதீங்க, நீங்கள் சொல்லுறதில்ல நான் கேட்கவே மாட்டேன், நான் கடவுள்கிட்ட மட்டும் தான் ஆலோசனை, அப்படி இல்லை, மனிதர்கள் சொல்லுவதை கேட்போம். அந்த ஆலோசனை எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும். கொண்டு போய், ஆண்டவரே, இந்த விதமாக எனக்கு சொல்லப்படுகிறது, இந்த விதமாக எனக்கு யோசனை கூறப்படுகிற பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். சங்கீதம் 143:10 வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறனால், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. பாருங்கள், எல்லாரும் ஆலோசனை சொன்னாலும் ஆண்டவர் நம்மை சரியான ஆலோசனை நடத்தும்படியாக நம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது மனிதர்கள் வழியாகவும் நமக்கு ஆலோசனை சொல்வார், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது வாழ்க்கையில் வந்து தேவனால் வழி நடத்தப்படுவதற்கு தேவனுடைய ஆலோசனைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ரகோபியாம் என்று சொல்லப்படுகிற ராஜா தன்னுடைய அரண்மனையில் இருந்த அந்த எல்டேஸ் முதியவர்களுடைய ஆலோசனை, நல்ல ஆலோசனை, தகப்பனோடு இருந்தவர்கள், ஆனால் அந்த ஆலோசனை ஏற்றுக்கல, தன்னுடன் வளர்ந்த வாலிபர்களுடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டான். அதனுடைய விளைவு அந்த ராஜ்யமே இரண்டாக உடைந்தது. அந்த முதியவருடைய ஆலோசனை கேட்டிருந்தால் நலமாக இருந்தது, ஏன்னா அவனுக்கு தேவ தொடர்பு இல்லை, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அனுபவம் இல்லை. அதனால் அவனுடைய நண்பர்கள் கொடுத்த ஆலோசனை அவனுக்கு முக்கியமானதாக இருந்தது. என்னுடைய நண்பர்கள் என் மேலே ரொம்ப அக்கறை உள்ளவங்க, நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க. நண்பர்கள் நம்மேல் அன்புள்ளவர்களாக இருப்பார்கள், உறவினர்கள் அன்புள்ளவர்களாக இருப்பார்கள், பெற்றோர் அன்புள்ளவர்களாக இருப்பார்கள், நமக்கு ஆலோசனை நன்றாகவும் தருவாள். ஆனால் அவர்கள் நமக்கு தகுதியான ஆலோசனை கொடுக்க முடியும் என்பதே கேள்வி. அவர்கள் அன்பினால் தான் செய்கிறார்கள், ஆனால் அது தகுதியானதாக கேள்வி. எனவே எல்லா ஆலோசனையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவர்கிட்ட செல்ல வேண்டும். இவ்விதமாக இவ்விதமாக சொல்லப்படுது, நான் என்ன செய்வேன் சொல்லுகிற பொழுது உண்மையாக நாம் ஆண்டவுடைய ஆலோசனை காத்திருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறதானே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஆம், அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனை தருவார். அவர் ஆலோசகர், ஆலோசனை கர்த்தர். நம்ம பைபிளில் படிக்கிறோம், நிச்சயமாக நமக்கு ஆலோசனை தருவார். எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவனால் ஆலோசனை உண்டு. எனவே மனித ஆலோசனைகளையும் நாம் அசட்டை செய்ய வேண்டாம், அவைகளை கேட்போம். ஆனால் தேவ ஆலோசனையின் அடிப்படையிலே அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தரை சரியான வழிகளிலே நடத்துவார்.